எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. என்னுடைய அன்பிற்கினிய தம்பி நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள், நடிகராக தான் எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம். நாங்கள் கூட நடிச்சிருக்கோம், எங்கள் அப்பா படத்தில் ஈரான் இடத்துல அவர் நடித்தது இதெல்லாம். ஆனால் இயக்குனராக இது அவருக்கு ஒரு இரண்டாவது படம், இந்த சார் படம். இந்த ட்ரிபிள்எஸ் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு. இவங்க தயாரிப்பாளர்கள்லாம் சிராஜ் எல்லாம் எல்லாம் இளைஞர்களாக சேர்ந்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள்லாம் கற்று இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். பல கிராமங்களில் எங்கள் பெற்றோர்கள்லாம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே பயணமே செஞ்சதில்லை. இப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் புறையோடி போன அந்த பழமைவாதம், அந்த மூட பழக்கங்கள், அறிவை வளர்க்குற கல்வி உள்ள நுழை விடாமல் எவ்வளவு முட்டுக்கட்டை போடுது, எவ்வளவு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அழுத்தமாக தம்பி இந்த படத்தில் சார் படத்து மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கார். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இதில் கதாநாயகன் நடித்த தம்பி விமல், அதுக்கு கூட நடிச்சிருக்கிற அன்பிற்கினிய தம்பி சரவணன், இந்த மாணவர்களாக நடித்த சிறுவர்கள், அந்த வயதில் அவர்கள் அவ்வளவு இயல்பான ஆற்றலை வெளிப்படுத்துகிற திறமையை எப்படி என் தம்பி போசுங்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல. இப்போ பழமைவாதத்தை உடைத்து அந்த கல்வியை உள்ளே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய போர் நடந்திருக்குது, எவ்வளோ பெரிய இடையூறு நடந்திருக்குது, எவ்வளவு தூரம் அதுக்கு நம் முன்னவர்கள் அரும்பாடாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு, படம் வலியுறுத்தியிருக்குது. அதில் ஒரு ஆசிரியர், ஓய்வெற்ற ஒரு ஆசிரியர், கல்வி கிடைக்காத, எப்படி சேக வேற மருத்துவம் கிடைக்காத மக்களுக்கு மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரோ, அப்படி கல்வி அவரை போய் சேராத கிராமங்களுக்கு, அந்த அடித்தட்டு மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்ச ஓய்வெற்ற ஒரு தலைமை ஆசிரியருடைய பணி, அவரை தொடர்ந்த ஒரு மகன், அவரை தொடர்ந்த அவருடைய பேரன், அவங்க மூணு தலைமுறையும் செய்த சேவை தான் இந்த படம். கடைசியாக அவர் படம் முடிக்கும்போது அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர் சமர்ப்பிக்கிற அந்த குரல் ஒளியே உரையாடலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நம்மை பெற்ற தாய் 10 மாதம்தான் நம்மளை கருவறையில் உயிர் கருவறையில் சுமக்கிறாள். ஆனால் ஆசிரியர் பெருமக்களும் பள்ளிக்கூடமும் 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில் நம்மளை சுமக்கிறார்கள். அதை தம்பி போஸ் வெங்கட் மிக அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். நடிகராக எல்லாருக்கும் தெரியும், இவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து சமூக அக்கறையோடு ஒரு படைப்பை தருகிற ஒரு படைப்பாளியாக என் தம்பி போஸ் வெங்கட்டை இந்த படம் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு உணர்த்தும். என்னுடைய தம்பி போஸ் வெங்கட்டுக்கும் அவருக்கு இந்த படத்தை அவர் சொன்ன அந்த கதையை ஏற்று தயாரிக்கணும்னு துணிந்த இந்த தயாரிப்பாளர்கள் சிராஜ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக ஒரு இருக்கிற வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர், அவர் இசையமைப்பாளர், புதிய இசையமைப்பாளர், பின்னணி இசையில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கு அப்படி நிறைய கிட்டங்களில் என் தம்பிகிட்ட கூட சொன்னேன். அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலை இயக்குனர், படத்தொகுப்பாளர், ஒரு நேர்த்தியான படைப்பு சார் படம், மாபெரும் வெற்றியடை என்னுடைய நிறைந்த அன்பு கொண்டு நான் நெஞ்சார வாழ்த்துறேன்.